ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட்டில் எதிர்காலத்தில் கேஎல் ராகுல் தான் மிகச்சிறந்த வீரராக திகழ்வார் என்று முன்னாள் ஜாம்பவான் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேஎல் ராகுல் கடந்த ஐபிஎல் சீசனில் அபாரமாக ஆடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இதனையடுத்து அவருக்கு இந்திய அணியிலும் நிரந்தர இடமும் கிடைத்தது. இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா ஆகிய தொடர்களில் டி20 போட்டிகளில் அவர் இடம்பெற்றிருந்தார். ஆனால் ரோஹித், தவான், கோலி ஆகிய மூன்று இடங்கள் இந்திய அணியில் உறுதியாகிவிட்டதால் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேஎல் ராகுலுக்கு ஆடும் லெவனில் இடம் கிடைப்பதில்லை. ஆனால் டெஸ்ட் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கி வந்த ராகுல் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா தொடர்களில் தொடர்ந்து சொதப்பி வந்தார். அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் அதை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் சொதப்பியதால் அந்த தொடரில் பாதியில் அணியில் இருந்து நீக்கப்பட்டார். எனினும் அவர் மீண்டும் அணியில் இடம் பிடிப்பது உறுதி என்பது தெரிந்த விஷயம்தான். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ராகுல் இடம்பெற்றிருந்தார். இதற்கிடையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ராகுல் ஹார்திக் பாண்டியாவுடன் சேர்ந்து பெண்கள் பற்றி சர்ச்சை கருத்து ஒன்று தெரிவித்த காரணத்தினால் அணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு திரும்பிய கேஎல் ராகுல் மற்றும் ஹார்திக் பாண்டியா நியூசிலாந்து தொடரிலும் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்கள் ஐபிஎல்லில் ஆடுவாரா என்பதும் தெரியவில்லை. அதனால் உலகக்கோப்பை அணியில் இடம்பெறுவதும் சந்தேகமாகியுள்ளது. ராகுல் சரியாக ஆடாவிட்டாலும் ராகுலின் திறமையை அறிந்து அவரை ஏற்கனவே பாராட்டி பேசியுள்ளார் முன்னாள் ஜாம்பவான் கவாஸ்கர். ராகுல் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற வேண்டும் என்று கூட ஏற்கனவே கவாஸ்கரும் கங்குலியும் கருத்து தெரிவித்திருந்தனர். களத்திலும் சொதப்பி களத்திற்கு வெளியேயும் சர்ச்சையில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ராகுலை இப்போதும் பாராட்டி பேசியுள்ளார் கவாஸ்கர். இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த வீரராக கேஎல் ராகுல் வளம் வருவார் என்று கவாஸ்கர் தற்போது கூறியுள்ளார். தொடர்ந்து ராகுல் குறித்து பேசிய கவாஸ்கர், ராகுல் அண்மை காலமாக ரன்கள் அடிக்கவில்லை, தன்னம்பிக்கை இழந்து காணப்படுகிறார். எனினும் இப்போது சொல்கிறேன், இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த வீரராக ராகுல் வளம் வருவார். அதற்கான அனைத்து தகுதிகளும் திறமையும் அவரிடம் உள்ளது. தொடக்க வீரரான அவர் ஆரம்பத்தில் செய்யும் சில தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும், அதே போல் கால் நகர்த்தல்களில் சில திருத்தங்களை செய்து கொண்டு ஆட வேண்டும் என்று கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். அதாவது கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோரை போல எதிர்காலத்தில் கேஎல் ராகுலும் இந்திய அணியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.